வெல்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. பொங்கல்னால கொஞ்சம் டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் தைக்கிற வேலை இருந்தது, அதனால் லேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுதான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற கோழி, இல்லை சேவல். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கோழியே சொல்லிடுச்சு, மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடய ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு சுடு தண்ணியில் போட்டு. இப்போ இதை நம்ம வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா மஞ்சள் தூள் தேய்ச்சிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் இது கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து கூலி வந்து ஒரு 1.5 kg இருந்தது, அதனால் 3 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட வந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை நம்ம இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். திருப்பி திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அதில் தண்ணி ஊறி அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊறி அதில் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து 1 tablespoon அளவுக்கு வந்து கரம் மசாலாவும் மீதி வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி 4 whistles விட்டு எடுத்துக்கலாம். 4 whistles விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட வந்து தேங்காய், சோம்பு, மிளகு அரைச்சி அதோட சேர்த்துட்டு திருப்பி 2 whistles விடணும்.
தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நான் தேங்காவை வந்து இதோட சேர்த்து மறுபடியும் ரெண்டு விசில் விட்டேன், தேங்காய் சேர்க்கறத காட்டில் மறந்துட்டேன். இது வந்து தேங்காய் சேர்த்தாச்சு, சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துருச்சு குழம்பு. அவ்வளோதான் விவாஸ், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது, உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.